ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கமல் சமையல். இன்றைக்கி நாம் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கால் கப் அளவு பாசி பருப்பு எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததான் இந்த ரெசிபிக்கு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து ரெண்டு தக்காளி, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆறு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்க்கணும். அதுக்கு கால் கப் தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, நாலு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ கடப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு இலை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இந்த கடப்பா ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் இப்படி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூட்டபிள் ஆகிற ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். காரம்லாம் கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு ரெண்டும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டும் வதங்குற டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பருப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அதில் உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துட்டு பருப்பு நல்லா கடைஞ்சி சேர்த்துட்டு மறுபடி உருளைக்கிழங்கையும் மசிச்சு சேர்த்துக்கலாம். மசித்த உருளைக்கிழங்கு கிரேவியில் சேர்த்தாச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சது இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.